ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு ரேஷன் அரிசியை வச்சு பாருங்கள் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாவாட்டி அந்த ரேஷன் அரிசியில் எவ்வளோ பஞ்சு போல் இட்லி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நான் ரேஷன் அரிசி ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ எடுத்திருக்கேன் இது கூட நான் பச்சரிசி தான் போடுவேன் பச்சரிசி இல்லாதனால கொஞ்சம் புழுங்கல் அரிசி நல்ல அரிசியும் போடுறேன் ஏன்னா பச்சரிசி போட்டாலே சூப்பராக வந்துடும் ரேஷன் பச்சரிசியை பாருங்க இது கூட நல்லா அரிசி கிலோ எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா கழுவி ஒரு அஞ்சாறு தடவை கழுவி சுத்தமாக எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்கள் நான் எப்போவும் காலையில் நேரம் தான் ஊற வைப்பேன் ஒரு ஏழு மணிக்கு ஊற வச்சிட்டு ஒம்பது மணிக்கு ஆட்ட ஆரம்மிச்சிருவேன் ரெண்டு மணி நேரம்தான் ஊற போடுவேன் உ உளுந்து வந்து ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா மாவு ஆகாது அதனால் ரெண்டு மணி நேரம் உளுந்து ஊறுனா போதும் பாருங்கள் உளுந்து முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் இந்த உளுந்து எப்போவுமே ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு உளுந்து போடுவாங்க ஆனால் நான் ரெண்டு கிலோ அரிசிக்கு எ முந்நூறு உளுந்து தான் போடுவேன் வெந்தயம் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுவேன் ஏன்னா அது உடம்புக்கும் நல்லது அந்த மணமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு போட்டால் இதையும் நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்கள் கழுவியாச்சு உளுந்து ரொம்ப நேரம் ஊ ஊறிடுச்சுன்னா ரொம்ப புளிப்பு ஆயிடும் மாவு வந்து கிரைண்டரில் போட்டால் நிறைய மாவு ஆகாது இந்த மாவு வந்து உளுந்து நல்ல மாவாகும் மகாராஜா உளுந்து இது வாங்கி போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் மாவாகும் பாருங்கள் ஊற வச்சிருக்கோம் இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் உளுந்து ரெண்டு மணி நேரம்தான் ஒம்பது மணிக்கு போட்டு ஆட்டி எடுத்துடலாம் நம்ம உளுந்து ரெண்டு தடவையாக போடணும் நிறைய மாவாகும் இந்த உளுந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டோம்னா நல்லா ஆட்டி எடுத்துடலாம் உளுந்து வந்து நல்லா மாவாகும் மாவாகிற உளுந்து வந்து நமக்கு அளவாக கம்மியாக போட்டாலே போதும் மொத்தமாக ஆட்டி நான் பெரிய வாளியில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது இப்போது உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில் பாருங்கள் நல்லா மாவு கட்டியாக இருக்குது இனிமேல் இதை நாலு பாத்திரத்தில் நான் ஊற்றி வச்சுருக்கேன் நைட்டில் சுடுற மாவை மட்டும் வெளியே வச்சுட்டு மீதி மாவெல்லாம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் இந்த வாளியில் ஊற்றின மாவை மட்டும் நான் வெளியில் வச்சுருப்பேன் மீதி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருவேன் அப்போ நம்ம நாலு நாளைக்கு தேவையான மாவு வந்து கரெக்டாக புளிச்சு நமக்கு ரெடியாக இருக்கும் இது காலியாக காலியாகவே நம்ம அதை ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் நைட்டில் இட்லி ஊற்றி ஊற்றுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக வரும் ரேஷன் அரிசியில் பாருங்கள் இட்லி ஊற்றி வச்சுருக்கு வேகட்டும் காலையில் ஆட்டினா நீங்கள் நைட்டில் இட்லி ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு இட்லி பஞ்சு போல் இருக்கும் இட்லி நல்லா ரேசன் அரிசிலேயே அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுச்சு இட்லி பாருங்கள் அழகாக பந்து பந்து மாதிரி எப்படி இட்லி ரெடியாகிருக்கு வேசுன் அரிசியில் இட்லி சூப்பராக வரும் நான் பச்சை அரிசி தான் போடுவேன் அன்றைக்கி இல்லாதனால கொஞ்சம் புழுங்க அரிசி சேர்த்துருக்கேன் இப்படி ஆட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாலு நாலு நாள் அஞ்சு நாளைக்கெல்லாம் வரும் இப்படி ஒன்றா போட்டு ஆட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து செஞ்சுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நமக்கு இட்லி பாருங்க சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இட் ரேஷன் அடிச்சிலேயே நம்ம எவ்வளோ சுலபமாக இட்லி தயார் பண்ணலாங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்